தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி தன்னிறைவு பெற்றுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கொரோனா தடுப்பூசி மையம் மற்றும் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா அதிதீவிர சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் வேலைக்கு மற்றும் வெளியூர்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வசதியாக தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் இதுபோன்ற மையங்கள் நேற்று முதல் செயல்படத் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தாங்கள் வேலைக்கு செல்கிறோம் வெளியூர் போய்விட்டோம் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இந்த மையத்தை முழுமையாக பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் மேலும் மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறி வருவதால் அதையும் சமாளிக்கும் வகையில் மருத்துவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பிற அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான சிறப்பு கொரோனா வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் நவீன குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார்